ஒரு முருகேசன், ஒரு ஜோதிடரா, உங்களுக்கெல்லாம் வந்து நல்லா அறிமுகம்தான். ஆனால் இந்த பாம் ஹிஸ்டரி, அந்த கைரேகை, இதை வந்து என்னால் விவரிக்க முடியும் அப்படின்னு உங்களில் பலர் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் என்னடான்னா, இந்த கைரேகை அப்படிங்கிறது சில விஷயங்களில் இந்த ராசி சக்கரத்தை பார்த்து சொல்கிறத விட கைரேகையை பார்த்து சொல்கிறது ரொம்ப ஈஸி. உதாரணமாக இந்த செவ்வாதோஷம், செவ்வாதோஷம் இருக்கா இல்லையா, அதுக்கு 108 விதிகள் இருக்கு. அதெல்லாம் போட்டு மண்டையை சூடு ஏற்றிக்கிறத விட அந்த நபருடைய கையை வாங்கி பார்த்தா போதும், ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். அது வந்து அந்த கைரேகையில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி. அதே போல் இந்த ஆயுள் ரேகை, இந்த ஆயுள் ரேகையெல்லாம் வந்து என்னடான்னா, பிரிட்டு எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு போட்டில் ஒட்டிக்கணும். ஒட்டிக்கிட்டு அந்த லைஃப் லைன் இருக்குல்ல, அங்கே வந்து குட்டு வச்சு குட்டிக்கணும். குத்திட்டு ஒரு நூலை எடுத்து அங்கே குடிச்சிக்கணும். குடிச்சிக்கிட்டு அது மொத்தம் எத்தனை எம்எம் இருக்குது பார்க்கணும். இப்படி அது வேறு தலைவலி. இப்போ வந்து விஐபிங்க கிட்ட போய் நாம் உங்கள் ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. அதே போல் அவங்க வந்து கைரேகையை மறைச்சிக்க முடியாது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அந்த கை ரேகை என்பது வெளிப்படுது. வந்து நம்ம தினகரன் சாரோட ஃபோட்டோ ஒன்று இந்த ஜூனியர் வீடனில் கழுகார் பதில்கள் என்ற பகுதியில் வந்திருக்கு. அதே இப்போ சொல்லுவாங்களே, என்ன திருடனுக்கு திருட்டு புத்தி, அவங்க அப்பனுக்கு அதே புத்திங்கிற மாதிரி நமக்குள்ளேயும் ஒரு ஜோசியர் இருக்காருங்க. அதனால் அவருடைய கைரேகையை வந்து கொஞ்சம் பார்த்தேன். இந்த கைரேகையை ரேகா புறம் முதல்ல கையை பாருங்க. இந்த உள்ளங்கை அந்த பகுதி அதிகமாக இருக்கு, அந்த விரல்கள் பகுதி ஒன்று குறைவாக இருக்கு. அதாவது இவருடைய பிளானிங் சூப்பராக இருக்கும், ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சொதப்பிடுவார். அது ஒன்று. அதே போல் அந்த கட்ட விரல், அந்த விரல்கள் எல்லாம் எவ்வளோ குட்டையாக இருக்கு பாருங்க. அதாவது வந்து உரட்டு பிடிவாதம், நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, நினைச்சதை சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கை தான் இது. இப்போ அடுத்தபடியாக இங்கே வந்து இந்த சுண்டு விரல் கீழே ஒரு அரை வட்டம் இருக்கு பாருங்க, அது வந்து இந்த களத்திர ரேகைன்னு சொல்லுவாங்க. அந்த களத்திர ரேகை எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கு பாருங்க, அழுத்தமாக இருக்கிறது, ஆனால் அது வந்து கொஞ்சம் கொலுசு வடிவத்தில் இருக்கு. அதனால் வந்து அது வேணாம் நமக்கு, அது அவருடைய பர்சனல், அதை விட்டுருவோம். அது கீழே பாருங்க, இதய ரேகை. இதய ரேகையிலிருந்து கிளைகளையாக பிரியுது ரேகைகள். ஒரு ரேகை அந்த சுண்டு விரலுக்கும் அந்த பக்கத்து விரலுக்கும் நடுவில் போகுது. அது வந்து குரு, சனி, சூரியன், சூரிய விரல். அதுக்கப்புறம் மூணு பிரிவாக பிரியுது. அது வந்து ஒன்று குரு விரலுக்கு போகுது, ஒன்று சனி விரலுக்கு போகுது. அதாவது வந்து இந்த மனிதர், இவருடைய இதயம், அதாவது மூளை அது எப்படி வேணால் வேலை செய்யும், ஆனால் இதயம் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு விஷயத்தில் தான் வந்து அந்த பற்று பிடிப்பு எல்லாருக்கும். ஆனால் இவருடைய இதய ரேகையே வந்து இப்படி மூணு பிரிவாக பிரிஞ்சிருக்கு. அதனால் வந்து இவர் வந்து எல்லாத்தையுமே
கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற தாட் வந்து இவருடைய சப்கான்ஷியஸை தாண்டி உள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்தது வந்து இந்த குரு மேடு, அந்த ஆள்காட்டி விரலுக்கு கீழே அங்கே ஒரு வளையம் வருது. அது குரு வளையமாக இருந்தால் நிச்சயமாக இவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக கிளிக் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சுக்கரமேடெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கு, ஆனால் தான் அவர் வந்து ஜோவியலாக ஜோ கடிச்சுக்கிட்டு பேசுகிறாரு. இதில் இன்னொரு மேட்டரையும் சொல்லணும், இங்கே வந்து என்னடானா அந்த விரல்கள் குட்டையாக இருப்பதனால் இவர் வந்து பயங்கர கோபக்காரன். எங்கே கோபப்படுறோமோ அப்படிங்கிறதுக்காகவே இவர் வந்து சைக்கலாஜிக்கலாக தனக்குத்தானே ஆட்டோ சஜஷன் கொடுத்துக்கிட்டு ப்ரெஸ் மீட் வர மாதிரி இருக்கு. அது ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது வந்து இந்த புத்திரேகையை பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இங்கே மத்தியிலேயே கட் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அது என்ன சொல்கிறதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகியிருக்கு. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரூடா, அது எப்படி சொல்றது தெரியல, அப்படி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அதாவது இவர் அவரை வந்து அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் ஒதுக்கி வச்சது, ஐயோ அவங்க பாஷையில் சொன்னால் சோதனைகள் சங்கடங்கள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு அந்த புத்தி ரேகையானது சந்திர மண்டலத்தில் வந்து விழுது. அதாவது சந்திர மண்டலத்தை வந்து புத்தி ரேகை தொடுதுன்னா அங்கே வந்து மனிதர் வந்து ஒரு விதமான மனிதாபிமானம், ஐயோ பாவம் அப்படிங்கிற ஃபீல் இதெல்லாம் இருக்கலாம். சரி, இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்குது நமக்கு வேற சைட்டு ப்ராப்ளம். ஒருவேளை அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இந்த சந்திரமேட்டிலிருந்தே வர ரேகையாக இருக்குன்னு வைங்க, அது இன்னும் பவர்ஃபுல். அதாவது நான் அடிக்கடி ஒரு பஞ்ச் அடிப்பேன், யாராச்சும் கேட்பாங்க அண்ணே எப்படின்னு எப்படின்னு இதெல்லாம் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது கரெக்டாக சொல்லுவேன், இது அண்டை வணிகன் நகன்ற பாத்திரத்து அமுதம்னு. அது கூட இவருக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழ்க்கை ரேகை லைஃப் லைன், லைஃப் லைன் பக்கத்துலேயே வந்து ஒரு சப்போர்ட்டிங் லைன் இருக்கு. அது வந்து ஒரு அந்தாசா சொன்னால் கூட அது முடிஞ்சு போச்சு, அந்த சப்போர்ட் லைன் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து சக்கிலி சக்கிலியாக வருது. அதாவது இப்போ இவர் வந்து போராடணும், அதான் இவருடைய தலையெழுத்து. ஆக மொத்தத்தில் இந்த கையை பார்த்தே சொல்லிடலாம், ரேகையெல்லாம் அப்புறம் கையை பார்த்தே சொல்லிடலாம், எடப்பாடி காலி, எடப்பாடி தலைமையிலான அரசு காலி. இது வந்து ஷார்ட்டாக சொன்னேன், எனக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு மெட்ராஸை வந்துடணும் அப்படிங்கிற ஒரு கை. பார்ப்போம் இந்த ஜோதிடம் இந்த கைரேகை இது எல்லாமே என்னடான்னா, இந்த பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகளெல்லாம் பேசிட்டு வரலாம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும், இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு பேசிக்குவாங்களாம். அப்போ நம்ம மாதிரி பிளாக் ஹியூமர் எல்லா அடாப்டிலையும் தெரிஞ்சு நான் ஆட்டம் பண்ணலாம். அதை போல் இந்த ஜோசியம் கைரேகை எல்லாமே என்னடானா அது நடக்கும்போது கிளியர் ஆயிடும். லெட் அஸ் வெயிட் அண்ட் சீ. தேங்க்யூ.